Hi students, example 1.18 pakla. Draw Venn diagram and share the region representing the following sets. Kela vandu or 3 set kuduthirukanga. First question A dash, second one A minus B the whole dash, third one A union B the whole dash. Inda 3 question ku Venn diagram varayana sir. Modha question varayalama? ஃபஸ்ட்டு வந்து என்னது ஏ டேஷ் சொல்யூஷன். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் ஏ டேஷ்னு எழுதிக்கோங்க. முதல்ல வந்து ஒரு ரெக்டாங்கிள் போடுங்க. அந்த ரெக்டாங்கிளுடைய பேர் வந்து என்னது யூன்னு போட்டுக்கோங்க. உள்ளே வந்து ரெண்டு சர்க்கிள், ஒரு சர்க்கிள் வந்து ஏ, இன்னொரு சர்க்கிள் வந்து பின்னு போட்டுக்கோங்க. ஏ டேஷ்னால் ஏ டேஷுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது சார். Therefore, கீழே வந்து ஏ டேஷ்னு போட்டு ஃபார்முலா கூட நீங்கள் இங்கே எழுதிக்கலாம். ஈக்குவல் டு யூ மைனஸ் ஏ. அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? யூவிலருந்து ஏவை மட்டும் மைனஸ் பண்ணிடணும், ஏவை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணிடணும். இப்போ ஏன்றது இந்த ஃபஸ்ட்டு சர்க்கிளாக, அந்த சர்க்கிளில் இருக்கிறது உள்ளே இருக்கிறது மட்டும் விட்டுட்டு மீதி என்னென்ன போர்ஷன் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து ஏ டேஷ். டயக்ராமில் ஷேர் பண்ணி வச்சுருக்கு பாருங்கள். அப்போ எது மட்டும் வரக்கூடாது ஏ டேஷ்னா? ஏ வரக்கூடாது. ஏவை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் சுற்றி வந்து ஷேர் பண்ணிங்கன்னா, எல்லாத்தையும் ஷேர் பண்ணிங்கன்னா அது வந்து ஏ டேஷ். அறிஞ்சிக்கோங்க. செகண்ட் க்வெஸ்சன் போடலாமா? செகண்ட் க்வெஸ்சன் ஏ மைனஸ் பி த ஹோல் டேஷ். ஏ மைனஸ் பி த ஹோல் டேஷ். இதில் வந்து ப்ராக்கெட் மட்டும் ஒரு செட்டாக போட்டுக்கோங்க. மொத்தமாக சேர்த்து ஒரு வென் டயக்ராம் போடலாம். அப்போ ரெண்டு வென் டயக்ராம் வரும் அதுக்கு. அதே மாதிரி யூ போட்டுக்கோங்க. செட் ஏ செட் பி இந்த யூக்குள்ளே வரைஞ்சிக்கோங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் சின்னதாக பேங்கிள் வச்சு வரையலாம். ஆனால் ப்ரோ சர்க்கிள் இருக்குது பாருங்கள், ப்ரோ சர்க்கிள் வாங்கி வச்சுக்கோங்க. ப்ரோ சர்க்கிளால் வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது உள்ள? ஏ மைனஸ் பியா? ஏ மைனஸ் பி தான். ஏவிலருந்து பியை மட்டும் மைனஸ் பண்ணிவிட்டு மீதி ஏவில் இருக்கிறது மட்டும் நீங்கள் ஏ மைனஸ் பினா பியை விட்டுட்டு ஏவில் இருக்கிறது மட்டும், ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிறது மட்டும் இல்லைங்களா? இது வந்து ஏ மைனஸ் பி. இப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் டேஷ்னா? ஏ மைனஸ் பி த ஹோல் டேஷ் எப்போ சார் ஹோல் டேஷ்னு வருதோ அப்போ யூவிலருந்து அந்த செட்டை ஃபுல்லாக நீங்கள் மைனஸ் பண்ணணும். இப்போ பாருங்களா, ஏ மைனஸ் பி இந்த ஹோல் டேஷ்னு இருக்கா? அதுக்கு ஃபார்முலா டேஷ்னு வந்தாலே ஃபார்முலா வந்து என்னது? யூ மைனஸ். யூ மைனஸ் என்ன ஆன்சர்? ஏ மைனஸ் பி. இந்த யூவிலருந்து ஏ மைனஸ் பியை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும். யூவில் இருக்கிறது சேர்த்து ஷேர் பண்ணிடணும். தற்போது ஏ மைனஸ் பி நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், இந்த டயக்ராமில் வந்துருக்குமா. இப்போ என்ன பண்ணால் அதை மட்டும் விட்டுட்டு, அப்போ அந்த போர்ஷன் மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணணும். எது மட்டும் வராது? ஏ மைனஸ் பி மட்டும் வராது. இப்போ ஏ டேஷ்னா ஏ வராது, ஏ மைனஸ் பி த ஹோல் டேஷ்னா ஏ மைனஸ் பி வராது, மீதி யூவில் இருக்க எல்லா போர்ஷனும் வரும். இது வந்து செகண்ட் சம்முடைய வென் டயக்ராம். இது செகண்ட் சம்முடைய வென் டயக்ராம் அனுப்பிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு க்வெஸ்சன் பார்க்கலாமா? தேர்டு க்வெஸ்சன் வந்து என்னது? ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ். இந்த மாதிரி ப்ராக்கெட் வந்து ஹோல் டேஷ்னு வந்தாலே நம்ம ரெண்டு வென் டயக்ராம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அது வந்து ஒரு வென் டயக்ராம் ஆகும். மொத்தமாக சேர்த்து ஒரு வென் டயக்ராமாகவும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது? ஏ யூனியன் பியா? பென்சில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் வரைக்கு அதனுடைய பேர் வந்து யூ, உள்ளே வந்து ரெண்டு ஸ்மால் சர்க்கிள்ஸ் சப்செட் மாதிரி வந்து உள்ளே ரெண்டு சர்க்கிள், ஒன்று ஏ இன்னொன்று பின்னு வச்சுக்கோங்க. கீழே வந்து ஏ யூனியன் பின்னு கொடுக்கோங்க. ஏ யூனியன் பின்னா என்ன சார்? ஏவையும் பியையும் நம்ம ஜாயின் பண்ணி விடணும். ஏவும் வரணும் பியும் வரணும், அப்போ ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்ணி விட்டு தான் அதுதான் வந்து ஏ யூனியன் பி. ரெண்டு சர்க்கிளும் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ். இந்த மாதிரி ஹோல் டேஷ் வந்தாலே உள்ளே இருக்கிறது ப்ராக்கெட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுடணும். தற்போது இதுக்கு நீ ஃபார்முலா எழுதிக்கலாம். ஹோல் டேஷ்னு வரும்போது என்ன ஃபார்முலா? ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் ஈக்குவல்ட்டு யூ மைனஸ் அந்த ப்ராக்கெட் உள்ளே இருக்க ஏ யூனியன் பி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏ யூனியன் பியை நீங்கள் மைனஸ் பண்ணிக்கணும். ஏ யூனியன் பி மட்டும் வரக்கூடாது, இந்த உள்ளே இருக்க போர்ஷன் வரக்கூடாது, மீதி அதை தவிர யூவில் இருக்க எல்லா போர்ஷனும் வரும். ஃபுல்லாக வருமா? எது மட்டும் வராது?
அந்த ரெண்டு சர்க்கிள் மட்டும் வராது, மீதி அவுட்டரில் இருக்க எல்லா போர்ஷனும் வந்து என்னது ஏ யூனியன் பி இந்த ஹோல் டேஷ். இது தேர்டோடைய ரெண்டாகிராம்.